குட்டிமா வந்திருக்கா, குட்டிமா வந்து கொழுக்கடை செஞ்சிட்டு இருக்கா. சீ, கொழுக்கடை சாப்பிட்டு இருக்கா. हाई फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम नम्म वीडियोल इन्नैक्कु एन्न पाक्कपोरोम अप्पडिनु पाथींगन्ना इन्नैक्कुम पाथींगन्ना अम्मा वीट्टु रोटीन दान पाक्कपोरोम अदुक्कु मुन्नाडि नागै समैल इप्पो दान फर्स्ट टाइम पाक्करींग अप्पडिना प्लीज मरक्काम सब्सक्राइब पण्णिरुंग कूडवे वंदु ओरु बेल ऐकान इरुक्कुम अदैयुम क्लिक पण्णि वच्चुंग अप्पदान वंदु डेयिली नान पोडुर वीडियोस उंगलोड मोबाइलुक्कु नोटिफिकेशना वंदु सेरुम इप्पो कालैलये पाथींगन्ना कोल्ल फुल्लावे वंदु कळुवि विट्टाच्चु एना वंदु ओरे अलुका इरुंद मादिरि इरुंच्चु कोंजम अदनाल तंगच्चि दान சுத்தமாக கழுவிட்டு மேட்டை போட்டு ஃபுல்லாகவே தொடச்சிட்டா. தொடச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து அபியும் கௌஷிகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் கொஞ்சமாக மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். நான் கொஞ்ச நேரம் மட்டும் தண்ணியில் விளையாடுறமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அதனால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான், அஞ்சு நிமிஷம் மட்டும் விளையாட விட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்துட்டேன். மருதணி பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். மருதணி ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருந்துச்சு, சம்மராக இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து நல்லா வந்து துளுத்துருச்சு. ஏன்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பம்பு இருக்குது, அதனால் சூப்பராக துளுத்து நல்லாயிருக்கு. சரி, அதனால் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க போகிறேன். நிறைய செடி வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு செடி. இந்த மாதிரி கண்ணாக தான் இருக்குது, மரமாக இல்லை, சின்ன சின்ன கண்ணாக இருக்குது. ஆனால் நல்லா துளுத்து வந்துருக்கு பாருங்கள். இதில் இருந்தால் நான் கொஞ்சமாக பறிக்க போகிறேன். அபியும் கௌஷிகனும் வெளியில் வரல, பாத்ரூமில் குளிச்சுட்டே தான் இருக்காங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் குளிச்சிட்ருக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் விட்டு வந்திருக்கேன். விட்டு வந்துட்டு சரி மருதணி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். அப்பா வந்து மருதணி செடி வந்து நிறைய பதியம் போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கண்ணு தான் இருந்துச்சு, மருதணி கண்ணு. அது வந்து வீட்டுக்கு வாசலில் இருந்துச்சா, வீட்டுக்கு வாசலில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதை ஃபுல்லாகவே வெட்டியாச்சு. வெட்டிட்டு நிறைய இடத்துல பதியம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக முளைச்சிருக்கு. எல்லா செடியுமே வந்து நல்லா துளுத்து சூப்பராக இலை நிறையா வந்திருக்கு பாருங்கள். நான் முன்னாடி வந்தேன் இல்லையா, அப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி காஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் சேர்ந்த மாதிரி மழையும் வந்துருச்சா, அதனால் வந்து செடி எல்லாமே துளுத்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்த்தோன்னே சரி மருதணி இன்னைக்கு பறித்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். மழை பெஞ்சதுனால அம்மா வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, இன்றைக்கி போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரைச்சி போடுறோமா என்னன்னு சொல்லி தெரியலை, பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துளசி செடி பாருங்கள் நிறைய இருக்குது. இந்த செடி வந்து காஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து வந்து விதை உளுந்து நிறைய முளைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செடி முளைச்சிருக்கு. இது இதில் வந்து துளசியில் வந்து பெருமாளுக்கு மாலை கட்டி போடுவாங்க, அதுக்கப்புறமா ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போடுவாங்க. நாங்கள் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா பூஜை அன்னைக்கு துளசியில் மாலை கட்டி போடுவோம். அதுக்கப்புறமா வீட்டில் தண்ணி வைப்போம் இல்லையா தீர்த்த தண்ணி சாமிக்கு, அதில் வந்து கொஞ்சமாக வந்து துளசி இலை அதுக்கப்புறமா பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து கலந்து எல்லாருமே நம்ம குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் சாமிக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த துளசி இலை தான் நாங்கள் பறித்து வீட்டுக்கு வச்சுக்கிறது. நான் ஊருக்கு போகும்போது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன கண்ணு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். இது இந்தளவு வளர்ந்துருக்கு.
இதை விட சின்னது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். பார்க்கலாம் கொல்லையில் ஏதாவது சின்ன செடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பெருசாக தான் இருக்குது, பார்க்கலாம். விதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துகிட்டு போகலாம். இது செடியில் உள்ள துளசியோட விதை தான் இது. அந்த கடுகு சின்ன கடுகு இருக்கு இல்லையா, அதை விட சின்னதாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா துளசியோட விதை. இதை போட்டவே பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிரும். சரி, இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரமாக ஆயிடுச்சு கொழுக்கிட்ட செய்கிறதுக்கு, அதனால் வந்து அந்தளவு வந்து கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட முடியல. சரி, அதனால் வந்து இன்றைக்கி வந்து பகல்லே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ஒரு 12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கொழுக்கிட்ட செய்ய போகிறோம். அதுக்கு அப்பா வந்து கொஞ்சம் பூவரசையில் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே எல்லாமே மாவு இலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை வச்சு தேங்காய் பாகு எல்லாமே ரெடி பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அம்மாவும் அபியும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யாருமே செய்யலை, அவங்கவுங்க வேறு வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா தான் கொழுக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணது. கூடவே பார்த்திங்கன்னா அபி வந்து அந்த அச்சு வச்சு செஞ்சிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த எறும்பு இருக்குல்லையா, இதெல்லாம் கூட அபி தான் வந்து வீடியோ எடுத்திருக்கான். எனக்கு தெரியல, அம்மாக்கா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவனுக்கு வந்து இந்த எறும்புனா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே எறும்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அம்மாவும் அபியும் வந்து கொழுக்கட்டை செய்ய செஞ்சுட்டு இருக்காங்க. அபி பாருங்க, அச்சு வச்சு அவனாவே சூப்பராக செஞ்சுருக்கான். நான் வந்து நல்லா செய்வேம்மா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓரளவு வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கான். அதே மாதிரி அச்சு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொழுக்கட்டை இருக்கும். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணால் அம்மா வந்து இலையில செஞ்சாங்க, அபி வந்து அச்சு வச்சு செஞ்சான். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் கொழுக்கட்டை அவிக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, கொழுக்கட்டை எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுருக்கோம், ஏன்னா அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இருட்டு போயிடுச்சு, அதனால் உள்ளே வச்சோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பகல் தானே, அதனால் சரி வெளியிலே வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே தான் நாங்கள் வந்து வேக வச்சுருக்கோம். இப்போ கொழுக்கட்டை எல்லாமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொழுக்கட்டை வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் பேட்ச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, அதையும் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்சும் வச்சிடலாம். செகண்ட் பேட்ச் அம்மா வச்சிட்ருக்காங்க. இப்போ கொழுக்கட்டை ஓரளவு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை எல்லாருமே நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடித்தோன்னே இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கி வந்து தண்ணி குழம்பாக வைக்க போகிறோம். சரி, வந்து அந்த வீடியோவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் எல்லா பொருளுமே போட்டு நல்லா தாளிச்சாச்சு. எண்ணெய், அதுக்கப்புறமா சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை பொருள் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து வதக்கி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே கடாயில் வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி தான் வந்து குழம்பு செய்கிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து தண்ணி குழம்பு தான் நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவுமே அந்த சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணது, அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம், ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்தரைச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி வராதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுத்து தான் வந்து சிக்கன் குழம்பு எல்லாமே செய்வாங்க. என் ஆத்தாலாம் கூட பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மையில் தான், அவங்க கடாயில் நல்லா வறுத்துட்டு அம்மையில் தான் எவ்வளோ சாம்பார் இருந்தாலுமே அரைச்சி குழம்பு செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து யாருமே வந்து அம்மியில் வந்து அரைக்கிறதுல, அதுவும் இல்லாமல் வறுத்து யாருமே அரைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மசாலா பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மசாலா எல்லாமே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு தூளும் சேர்த்தாச்சு.
குழம்பு தூளும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கறியை சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பாக இருந்தாலும் மட்டன் குழம்பாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்குது இல்லையா, அதை நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் குழம்புல சில பேர் கால் வந்து விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. கால் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப கால் பிடிக்கும். தலையும் பார்த்திங்கன்னா சில பேர் போடுவாங்க, நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புல. கால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலக்கொலப்பாக இருக்கும். அதனால் ஒரு 4-5 கால் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5-6 கால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வந்து வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ உப்பு எல்லாமே இந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்துட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து காரம் பற்றலை அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கால் மூடி கொஞ்சமாக வந்து சோம்பு வச்சு அதையும் பேஸ்ட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிக்குது. கொஞ்சமாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஏன்னா வந்து நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கறியெல்லாம் வேகணும். அதனால் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இதே மாதிரி நாட்டுக்கோழிலையும் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தரைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை விட வந்து நாட்டுக்கோழியில் அரைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா அதிகமாக வந்து குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நாகை சமையலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாகை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். தேங்க்யூ.